நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது ஹவு டு செலக்ட் த மல்டிபக்கர் ஸ்டாக் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதை பல புரோக்கரேஜ் நிறுவனங்கள், நாங்கள் டெய்லி மல்டிபக்கர் ஸ்டாக்ஸை பத்தி உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறோம், எங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுங்க, இப்படியெல்லாம் நிறைய நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அது புரோக்கரேஜஸ் மட்டும் இல்லை, பிரைவேட்டாகவும் நிறைய பேர் இது மாதிரி மெசேஜ் அண்டு மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மல்டிபக்கர் ஸ்டாக்ஸை நாமளே செலக்ட் பண்ணால் பிரச்சனை இல்லையா, நாமளே செலக்ட் பண்ணிக்க முடியுமா, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் பாருங்கன்னா அது மல்டிபக்கர் ஆகி பல மடங்கு லாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியவே வருது. அது பல மடங்கு லாபம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஸ்லோ டவுன் ஆகிடும். ஹாக்கின்ஸ் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் அந்த மாதிரி தான், நிறைய பங்குகள் வந்து மல்டிபக்கராக போய் அது நிறைய லாபங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்துடும், அதுக்கப்புறம் அந்த பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும். ஸோ இதை வந்து ஒரு லாங் டேர்முக்கு மல்டிபக்கர் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான முறையில் நான் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு சம் கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அந்த மாதிரியான ஃபாலோ பண்ணி தான் ஸ்டாக்ஸை பை பண்ணுறாங்க. அந்த மாதிரியான என்னென்ன கிரைட்டீரியாலாம் அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் டிக்கர் டேப்பை யூஸ் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இல்லை ஸ்க்ரீனரில் கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கோ அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த மல்டிபக்கர் ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் இந்த வீடியோட முக்கியமான விஷயமா தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக்கால்ஸ் கொடுக்குறதில்ல, எதுக்காகவும் பணம் வாங்குறதில்ல, நானும் செபி ரிஜிஸ்டர்ட் போடுறல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணாலும் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது வெறும் வீடியோக்காக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குரூப் கிடையாது, நிறைய பங்கு சேர்ந்த சார்ந்த நியூஸ் உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் 50% மேலே இருக்காங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாங்கன்னா சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பெல் நோட்டிஃபிகேஷனே தட்டி விடுங்க, வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மட்டும் முக்கியம் இல்லை, வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. அது என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் வீடியோ இந்த சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோக்கள் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறது கண்டிப்பாக டிக்கர் டேக் வழியாக எப்படி ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இதுதான் tickertape.in. இதில் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்க்ரீனர்னு ஒன்று இருக்குது, இந்த ஸ்டாக் ஸ்க்ரீனரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் ஸ்க்ரீனரை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஸ்க்ரீன். இதில் மொத்தம் 4740 ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது BSE NSE-ல. நம்ம அதில் ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் இங்கேயே ஃபில்ட்ரு பண்ணிடுறேன், Nifty 50 பங்குகளை தேர்ந்தெடுத்துக்கிறேன், Nifty 100 இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுத்துக்கிறேன், Nifty Midcap 100 செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இன்னும் பார்த்தீங்கன்னா வேற செக்டர் வைஸ், இந்த செக்டரில் இருக்கிற பங்குகளை மட்டும் நான் பார்க்குறேன் சார், இதுதான் இப்போ நாளைக்கு வளரக்கூடிய செக்டராக இருக்குது, அந்த மாதிரியான பங்குகளை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களோட கருத்து. இல்லை நாம் இப்போ எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னா, எதையுமே செலக்ட் பண்ண போகிறதில்ல, மொத்தமாக 4740 ஸ்டாக்கில் இருந்து நாம் மல்டிபேக்கரை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய கிரிட்டீரியாஸ் வரிசையாக இருக்குது, இதில் நீங்கள் வந்து ஒரு சில இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கீழே ஆட் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போது ஆட் ஃபில்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரிட்டீரியாவில் என்ன அதில் ஃபர்ஸ்ட்லே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PE ரேஷியோ. இந்த PE ரேஷியோவை நாம் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த PE ரேஷியோட மினிமமே எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PE ரேஷியோ மினிமம் ஒரு 15%ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். 15%ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ 15-20% லோ PE ரேஷியோல இருந்து நாம இதை செலக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த லோ PE ரேஷியோவை நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட நிறைய விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ லோ PE-ல 15 அப்படிங்கிற லெவல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ PE ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, PE ரேஷியோக்கு அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போற இன்னொரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அந்த ரொம்ப முக்கியமா, ஆமா கண்டிப்பா, நம்ம வாங்க போற பங்குக்கு அது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியே
இதில் போய் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு டைப் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கே வந்துடும். இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் போயிட்டு எவ்வளோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 15% ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணலாம். எனக்கு வந்து மினிமம் 15% ஆகுது ரிட்டர்ன் வேணும் சார் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. இதில் 15% ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுலேயும் ஒரு ஃபில்டர் ஆகிடுச்சு. மொத்தம் 1167 ஸ்டாக்ஸ் லிஸ்டாக இருக்குது. இப்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்ன வரப்போகுது, ROCE. இந்த ROCEயை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ROCE அப்படின்னு இதில் டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இந்த டோட்டல் அசட் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டி ஆஃப் த ரீசன்ட் ஃபினான்ஷியல் இயர். இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான், எபிடேட்டா டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. எக்ஸாம்பிள் வந்து டோட்டல் அசட்ல இருந்து எப்படி மைனஸ் பண்றோமோ டோட்டல் லயபிலிட்டியா, அது மாதிரி எபிடேட்டா வந்து டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத நம்ம இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதே தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கிரீனர்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் ஆன் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20% வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அதில் 840 ஸ்டாக் ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. எவ்வளோ வந்திருக்கு, ROCEல 840 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இன்னும் கூட நீங்கள் 15% கூட நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் 1037 ஸ்டாக்ஸு வந்திருக்கு. இப்போ 15% இருந்து 20%ங்கிறது ஒரு ஆவரேஜ் ROCE, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான இது என்னன்னா டெப்ட்டுங்க. இந்த டெப்ட்டு எவ்வளோ இருக்கணும், ஏன்னா டெப்ட்டு தான் ஒரு நிறுவனத்தை கடன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ டெப்ட் ஈக்விட்டி வந்து எவ்வளோனே தெரியாமல் நீங்கள் என்னதான் லாபத்தை சம்பாதிச்சாலும் அவங்க கடனை கட்டுறதுக்கு தான் லாயக்காக இருக்கும். ஸோ டெப்ட் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த டெப்ட் ஈக்விட்டி எவ்வளோ இருக்கும் அப்போதுன்னா 1% வரைக்கும் இருக்கலாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த கடனை உங்களோட லாபத்தை எல்லாத்தையுமே அந்த கடனே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் 1% வரைக்கும் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர் ரெவன்யூ க்ரோத் எவ்வளோ இருக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு ஸ்டேட்டஸ். எப்படின்னா லாஸ்ட் 5 இயரில் இருக்கக்கூடிய க்ரோத் எவ்வளவா இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 10% இருக்க வேணாமா? ஃபைவ் இயர் ரெவன்யூ க்ரோத்து எவ்வளோன்றதான் இப்போ நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இந்த 5 இயர் ரெவன்யூ க்ரோத் எவ்வளோன்னா மினிமம் 10%, எனக்கு வந்து ரெவன்யூ க்ரோத் எவ்வளோ இருக்கணும், மினிமம் 10% இருக்கணும். ஸோ இப்போ இதில் நம்ம கிடச்சிருக்க ஸ்டாக் எவ்வளோ ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கு, 114 ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 114 ஸ்டாக்ஸுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு 2-3 கிரிட்டீரியாவை நம்ம போட்டோம்னா நமக்கு எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கைக்கு கிடச்சிடும். அதே மாதிரி 5 இயர் இபிஎஃப் க்ரோத், ஏர்னிங் பர் ஷேரோட க்ரோத்தும் நமக்கு தெரியணும் இல்லையா. இப்போ ஏர்னிங் பர் ஷேரோட க்ரோத் எவ்வளோ அப்படின்னா இங்கே பாருங்க, ஏர்னிங் பர் ஷேர் க்ரோத் அதுவும் மினிமம் ஒரு 15% வரைக்கும் ஏர்னிங் பர் ஷேரோட க்ரோத் வச்சுக்கோ. ஸோ நமக்கு 78 ஸ்டாக்கு இப்போ நம்ம கைக்கு கிடச்சிருக்கு. இதில் முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், IDFC, CDSL, வினிதி ஆர்கானிக், கிளீனிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், கேம்பெயின் பாயிண்ட் அண்ட் லெபார்டரி, CMS இன்ஃபோ சிஸ்டம்ஸ். இந்த டாப் 5 ஸ்டாக்ஸை டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட மல்டிபகருக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு, நான் இப்போ எவ்வளோ தான் நீங்கள் வந்து இதை இன்னும் கூட உங்களோட டைட்டாக நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் 15% நான் சொல்லியிருக்கத நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை போட்டுக்கலாம், இன்னும் 20%லேருந்து எனக்கு வேணுங்கன்னு கேட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருந்தால் மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன், சரிங்களா. இந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருந்தால் மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாப் 6-5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பங்குகள் தான். இந்த சாந்தி கியர்ஸ்லாம் இந்த ஸ்டாக்கை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா சாந்தி கியர்ஸோட மொத்த டீட்டெயிலும் கிடைச்சிரும். ஒரு மந்த் ரிட்டர்ன் எவ்வளவு, 1 இயருக்கு ரிட்டர்ன் எவ்வளவு, 52-week ஹை எவ்வளவு, 52-week லோ எவ்வளவுன்றது. ஸோ இது வழியாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கிரிட்டீரியாவை ஃபாலோ பண்ணி தான் மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்னும் நீங்கள் இதை டைட்டாக ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அது இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டான விஷயங்களை உங்களுக்கு காமிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இன்னும் பிஇ ரேஷியோலாம் இன்னும் டைட்டன் பண்ணி நல்ல பர்ஃபெக்டான விஷயங்களை நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலாம் எனக்கு 25% மேலே வேணுங்க, 25% மேலே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கிற பங்குகளை மட்டும் எடுத்து கொடுங்க, அந்த மாதிரியான பங்குகள் தான் எனக்கு லாபத்தை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா அதையும் இன்னும் ஃபில்டர் பண்ணுங்கள். குஜராத் டெரமிஸ் பயோசயின்ஸ் அண்ட் நெட்ஒர்க் பீப்புள் சர்வீஸ் இது எல்லாமே இந்த 42 ஸ்டாக்ஸும் உங்களுக்கு கரெக்டான இதில் கிடச்சிருக்கக்கூடிய மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸு. இதுலேயும் நீங்கள் இன்னும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் டாப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப்பு 5 ஸ்டாக்ஸை இன்னும் நல்லாவே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜிஸ் ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் போய் பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு இந்த வருஷம் மட்டும் இது ரிட்டர்ன்ஸ் கம்மியாக காமிச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 9.11% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக் 1364 ரூபாலேருந்து இறங்கிட்டு வந்திருக்கு. ஆனால் அத்தனை கிரிட்டீரியாவும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பங்குகளை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 103% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த பாருங்க, இந்த பங்கை பாருங்கள், டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பாருங்கள். மூவிஸ் அண்ட் டிவி சீரியல் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இது. இப்போ பாருங்கள் 52-week high இப்போது நியர் 52-week high தான் நிற்கிது. அதே மாதிரி பாருங்கள் இதிலே பாருங்கள் டான்ஃபாக் இண்டஸ்ட்ரீஸ் 81% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்படி தான் நம்ம இதை செலக்ட் பண்ணி எடுக்க முடியும். டைவர்சிஃபை பண்ண கெமிக்கல்ஸ் ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்லாம். அதே மாதிரி லெக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 52% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த வருஷத்தில். ஸோ இதெல்லாம் தான் மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸுக்கு உண்டான கிரிட்டீரியாஸ். இதில் இன்னும் நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபில்டர் பண்ண முடியும், இல்லை மிட் கேப்லேருந்து நான் எடுத்துக்க முடியுமான்றத ஒவ்வொரு செக்டார் வைஸும் நீங்கள் பிரிச்சுக்க முடியுமான்றதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ் வந்து இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ வேறு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.